வழக்கமான பயணியர் ரயில்களை தனியார் மூலம் இயக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு அரசின் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஐஆர்சிடிசி நிறுவனத்தால் இயக்கப்படும் இரண்டு தேஜஸ் ரயில்கள் கொரோனா பாதிப்பு காரணமாக நீண்ட நாட்களாக இயக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு ரயில்கள் மூலம் ஐஆர்சிடிசி நிறுவனத்திற்கு போதிய வருவாய் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரயில்வே துறையால் வழங்கப்படும் பல்வேறு கட்டண சலுகைகள் காரணமாக அரசுக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படுவதால் மூத்த குடிமக்களுக்கான சலுகை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை தொடர்ந்து வழங்குவது விரும்பத்தக்கதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் மாற்றுத்திறனாளிகள் பதினோரு வகையான நோய் பாதிப்புக்கு ஆளானவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான சலுகைகள் தொடரும் என்று ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார்